இது வந்து ஒரு பீஸ் 140 rupees மட்டும் தானங்க. அப்படி பார்கெயின் பண்ணீங்கன்னா 450 rupees அடிச்சு பிடிச்சி வாங்கலாம். பட் இங்க ரேட் கேட்டீங்கன்னா ஷாக் ஆயிடுவீங்க. எவ்வளவு சொல்லுங்க? 190, 190. நேர்ல வந்தா மாத்த கூடாது. இல்ல மாத்த மாட்டாங்க. 250 rupees தானா? நெக்லஸ் ஹாரம் ஒரு கம்மல் 280 rupees. இது 120 rupees. 120 rupees. இது 120 rupees. அப்பா செம்மையா இருக்குங்க இந்த செட்டு. மத்ததுக்கு இங்க ரேட் சீப்பா இருக்கும். அப்படியா? அதாவது ஹோல்சேல் ரேட் பாக்கப்ப மத்ததே டஜனுக்கு 6 rupees, 12 rupees கம்மியா இருக்கு. பர் பீஸ் 18 rupees. இது கூட இருக்கா? இது எவ்வளவுனா? 18 rupees. இது 18 rupees. அட கடவுளே, இதெல்லாம் தாங்க நம்ம 200 rupees, 100 rupees, 50 rupees அப்படி எல்லாம் கொடுத்து வாங்கியிருக்கோம். இந்த சீப்பா இது 1 rupees? 1 rupees. ஏய் ஆனா நல்லா இருக்குப்பா. ஒரு நல்லா இருக்குங்க. ₹1 rupees. இந்த ஜிம்மிக்கு தாங்க நான் 3 rupees ஒரு ஜிம்மிக்கு செட்டுனா அது இதுதான். 60? 60. இது நம்ம 120 rupees கொடுத்து வாங்குறோம்ப்பா நம்ம மெயின் ரோட்ல. ஓகே, நல்லா இருக்குங்க. ஐயோ கம்மல் கம்மலா ஜிமிக்கி ஜிமிக்கியா போட்டு நம்மள டென்ஷன் பண்றாரு. இந்த கம்மல் எல்லாமே 18 rupees வாங்க. சோ இது ஹோல்சேல் ஷாப்புங்கிறதுனால நான் ஒன்னு ஒன்னா எடுத்து காட்ட முடியாது. நம்ம 50 rupees கொடுத்து வாங்குறோம் வெளியில, 50 rupees இங்க வெறும் 18 rupees. இந்த ஷாப்புக்கு வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா பாரிஸ் கார்னர் அந்த பூக்கடை போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து இந்த பக்கம் என்எஸ்சி பஸ் ரோடு வந்தீங்கன்னா இங்கே ஒரு போலீஸ் பூத் ஒன்று தெரியும். அதுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா நாராயண முதலி ஸ்ட்ரீட்டு. இங்கே ஒரு ஒரு காம்ப்ளெக்ஸில் ஒரு 10 கடை 15 கடைன்னு இருக்கும். ஸோ நாங்கள் காம்ப்ளெக்ஸ் நேம் வச்சு தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதனால் ஜீவாஜி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு கேட்டால் நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்படின்னா நம்பர்ஸ், அந்த கடை நம்பர்ஸ் வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். டிஸ்கிரிப்ஷனில் அது கொடுத்துருக்கேன். அட் த சேம் டைம் நான் ஃபுல் வழி காமிச்சிருக்கேன், நீங்கள் அதையும் பார்த்துட்டு போய் வாங்கிக்கோங்க. இப்படி வாக்கபிள் டிஸ்டன்ஸ் வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஜீவாஜி காம்ப்ளெக்ஸ். பார்க்கறதுக்கெல்லாம் போர்டெல்லாம் குட்டியாக இருக்கும். அந்த நம்பரை பார்த்து அந்த இந்த நம்பர் இருக்கு இல்லையா கடை நம்பர், அதை பார்த்து கண்டுபிடிச்சிக்கோங்க. பாருங்கள் அந்த இதுலேருந்தே பக்கம் தான், வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். இங்கே பார்க்கிங் கிடையாது. ஸோ நீங்கள் இப்போ வண்டியெல்லாம் விடுறதா இருந்தால் போலீஸ் ஸ்டேஷன் கிட்டே விட்டுட்டு வந்துடுங்க. இந்த காம்ப்ளெக்ஸ் ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா நிறைய ஷாப்ஸ் இருக்குது. இது எல்லாமே ஹோல்சேல் ஷாப்ஸ் தான். பட் இந்த ஃபேன்சி ஐட்டம்க்கு இந்த ஷாப் எனக்கு பெஸ்ட்டாக பட்டுச்சு. இங்கே பாருங்கள் அங்கங்கே மாருதி ஃபேன்சின்னு போட்டிருப்பாங்க. ஸோ இங்கே ஒரு இந்த 10 steps ஏறின உடனே இங்கே ஒரு சின்னதாக ஒரு இது தெரியும். இது வந்து அக்கௌண்டன்ட்டுக்கு அந்த குட்டியே இருக்கிற ஸ்பேஸில் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஃபஸ்ட் ஃப்ளோர் கிடையாது, இதுதான் ஃபஸ்ட் ஃப்ளோரு. பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா பெயில் பெயிலாக பெயில் பெயிலாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு தனியாக ஒரு குடோனும் இருக்குது. ஹாய், வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ஜெய்ஸ்ரீ லைஃப் ஸ்டைல். நீங்கள் இன்றைக்கி ரொம்ப நாளாக கேட்டுட்ருந்தீங்க பார்த்தீங்கன்னா கிளிப்பு, அப்புறம் இந்த ஹேர் அக்சசரிஸ், கம்மல், இதெல்லாம் ஹோல்சேலில் கேட்டுட்ருந்தீங்க. அதுக்கு நான் சூப்பரான ஒரு ஷாப் கண்டுபிடிச்சிருக்கேன். நான் வரும்போதுலேருந்து இவர் பிஸ்னஸ் பண்ணிட்டேன். நான் வந்ததுலேருந்து இவர் வந்து வீடியோ பற்றிலாம் கன்சிடர் பண்ணல. எனக்கு இது தேவை, எனக்கு இது தேவைன்னு எடுத்து போட்டுகிட்டே இருந்தார். நான் வீடியோவை முடிச்சுட்டு அவர் பர்ச்சேஸை முடிச்ச பிறகு நான் இன்ட்ரோலே நான் இவரை கொடுக்குறேன். அண்ணா சொல்லுங்கள் மேடம், உங்கள் பேர் என்னண்ணா? என் பேர் அழகுராஜா மேடம். அழகுராஜா, எங்கே இருக்கீங்கண்ணா? நான் வந்து 50 எக்ஸிபிஷன்ல பொருட்காட்சியில கடையில. எல்லா எக்ஸிபிஷனுக்கும் நீங்க பொருட்காட்சியில போடுவீங்க? ஓஹோ, அதுக்கு இங்க இருந்து தான் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போறீங்க? ஆமா, இங்க இருந்து வாங்குவோம். ஃபேன்சி எல்லா ஐட்டமும் இங்க இருக்கு. சீப்பர் பெஸ்ட்ல கிடைக்கும் மேடம். ஆஹா, ஆமா. மத்தவங்க இந்த மாதிரி பொருட்காட்சியில போறதுக்கோ இல்ல வீட்டுல வச்சு சேல்ஸ் பண்ண லேடிஸ்க்குலாம் இது பெஸ்டா இருக்குமா? பெஸ்டா இருக்கு மேடம். நீங்க எவ்வளவு நாளா இங்க வந்து வாங்குறீங்க? இங்க வந்து நான் மாசம் மாசமா வாங்கிட்டு மேடம். அப்படியா? இருக்கு அண்ணா, தேங்க் யூ சோ மச். நீங்க சீக்கிரம் ஒரு சொந்த கடை வச்சிருங்க. ஓகேவா? தேங்க் யூ அழகுராஜா. நான் இவர் சொன்ன நான் அழகெல்லாம் இல்லைன்னு. அண்ணா நீங்க பிசினஸ் பண்றீங்க அதான் மெயின் நான் சொன்னேன். அப்புறமா வந்து எனக்கு தலையில வாரிட்டு வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. சார் நீங்களும் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணால் மாருதி ஃபேன்சியை ட்ரை பண்ணுங்க. சரி, நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, தேங்க்யூ. ஓகே, நீங்கள் இந்தி வீடியோலேயே பார்த்துருப்பீங்க செம்ம கலெக்ஷன். 3 rupees கடையா, 3 rupees ஜிம்காசா அப்படின்னு கேட்பீங்க. பிகாஸ் இது ஒரு ஹோல்சேல் ஷாப்பு. எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் 1 rupees, 2 rupees கிடைக்கும். பட் இங்கே நீங்கள் 1, 2 வந்து வாங்க முடியாதுங்க. நான் அது பிஃபோராக சொல்லிடுறேன். நீங்கள் இந்தி வீடியோவில் பார்த்துருப்பீங்க எல்லாமே வந்து இப்படி தான் எடுக்கணும். பாக்ஸ் பாக்ஸ்னால் இந்த பாக்ஸ் ஃபுல்லாக எடுத்துகிட்டு போயிட்டு சேல்ஸ் பர்பஸ் பண்ணுறதுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நீங்கள் வரலட்சுமி விரதம், நவராத்திரி அதுக்கெலாம் செலிப்ரேஷன் பண்ணுறீங்கன்னா அதுக்கெலாம் தி பெஸ்ட் ஷாப்புன்னு சொல்லலாம். மாருதி ஃபேன்சி உங்களுக்கு இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா அண்ணா தான். அண்ணா உங்கள் பேர் என்னண்ணா? நம்ம பேர் பவானி சிங். பவானி சிங் நம்ம பேரா? ஓகே, டன். சொல்லுங்கள் இப்போ எடுத்து வச்சிருக்க திங்ஸ்லாம் என்னென்ன ஐட்டம் வந்து 20 rupees பாக்கெட் வரும். 20 rupees பாக்கெட். பாக்கெட் 20 rupees. பாக்கெட்னா எத்தனை இருக்கு? 1, 2, 3, 4, 6 ஜோடி. ஆஹா, 40 rupees டஜன்.
அந்த மாதிரி ஐட்டம்ஸ். இது வந்து பாக்கெட் 20 ரூபீஸ் 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 20 ரூபீ
மினிமம் பர்சேஸ் உங்ககிட்ட எவ்வளவு சார்? 18 ரூபாய் பாக்கெட். இது 18 ரூபாய். எல்லாமே 6-6 செட் தான் வரும். 6-6 பாக்கெட் 18 ரூபாய். இந்த ஜிம்மிக்கு தாங்க நான் 3 ரூபாய் ஒரு ஜிம்மிக்கு செட்டுனா அது இதுதான். குழந்தைங்களை ஸ்கூலுக்கு போட்டு அனுப்புறதுக்கு இல்லை டியூஷனுக்கு போட்டு அனுப்புறதுக்குலாம் இது கலர் கலராக இது மாதிரி எடுத்து போட்டுக்கலாம். ஜஸ்ட் 3 ரூபாய் ஒரு செட்டு. 3 ரூபாய் இல்லை செட்டு 3 ரூபாய். 42 ரூபீஸ் டஜன். இது 42 ரூபீஸா? 21 ரூபீஸ் பாக்கெட் வரும். ஒரு பாக்கெட் 21 ரூபீஸ் பாக்கெட். இது ஒரு பாக்கெட்டா எடுத்தா 21. இது என்னது? இது கமல் தானே? கமல் கமல் மணி கமல் சொல்வா. ஸ்கூலுக்கு பசங்க போட்டு போறது இந்த மாதிரி ஐட்டம்ஸ். இந்த ஐட்டம்ஸ் இது நல்லா இருக்குல்ல? இந்த மாதிரி ஐட்டம்ஸ். இது ஒன்லி மணி ஐட்டம்ஸ். இதுல ஆல் கலர்ஸ் கிடைக்கும். டிசைன்ஸ் வெரைட்டிஸ் நிறைய டிசைன்ஸ் இருக்கு பாருங்க. வரிசையா இருக்கு. இது எல்லாமே 19 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுதா? இதெல்லாம் இது நல்லா இருக்குங்க. இது பாருங்க ஸ்கூலுக்கெல்லாம் நீங்க கலர் கலரா போட்டு அனுப்புறதுக்கெல்லாம் இந்த மாதிரி கலர் கலர் பீட்ஸ் வரும். நீங்க இப்ப வீட்ல வச்சு நிறைய இன்ஸ்டாகிராம்ல சேல்ஸ் பண்றீங்களா, அதுக்கு காம்ப்ளிமெண்டா கூட இதெல்லாம் கொடுத்து அனுப்பலாம். இதுல ஒரு ஸ்டெட் போட்டு காம்ப்ளிமெண்ட் அந்த மாதிரிலாம் போட்டு கொடுக்குறாங்க. அப்படி வாங்குறவங்க எல்லாம் கூட இந்த மாதிரி ஷாப்ஸ்ல தான் வந்து வாங்குறாங்க. இன்ஸ்டாகிராமில் வாங்குறாங்க, கொடுக்குறாங்க பார்த்தீங்களா காம்ப்ளிமெண்ட். இந்த மாதிரி ஷாப்பில் மொத்தமாக வாங்கிட்டு தான் உங்களுக்கு ஒன்று ஒன்று காம்ப்ளிமெண்ட் கொடுக்குறாங்க. இல்லைனா அவங்களால காம்ப்ளிமெண்ட் கொடுக்க முடியாது. வாவ், இது எவ்வளோ வருது இந்த பீட்ஸ்? இது 21 ரூபாய் பாக்கெட். ஒரு பாக்கெட் 21 ரூபாய். ஓகே, ஆனால் இங்கே வந்தால் இந்த பேக்கெட் மட்டும்தான் எடுக்கணும். இந்த பேக்கெட்டோடு தான் எடுக்கணும். பேக்கெட் கூட இல்லை, ஒன்று கொடுங்கன்னு சொல்லி கேட்கக்கூடாதுங்க. ஸோ நீங்கள் வீட்டில் ஒரு 4-5 பிள்ளைங்க இருக்கீங்க, அக்கா தங்கச்சி இருக்கீங்கன்னா ஷேர் பண்ணுறதுக்காக வேணால் கூட அப்படி வாங்கிக்கலாம். கஷ்டம். நேர்ல வந்தா வேற ஒரு ரேட் சொல்ல மாட்டீங்களா? இல்ல இல்ல இல்ல, இங்க வந்து இப்ப நம்ம சொல்ற ரேட் தான் இருக்கும். இதுல வந்து எதுவுமே வித்தியாசம் வராதுங்க. ஓன்லி ஹோல்சேலுக்காக தான் இங்க உள்ள வரணுங்க. சரி, இப்ப ஆன்லைன்ல எதுனா வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், எப்படி ஆன்லைன்ல வாங்குறது? ஆன்லைன்ல நீங்க அட்ரஸ் அனுப்பினா நாங்க பிரைஸ் சொல்லிடுவாங்க. நீங்க சொன்னா நீங்க அட்ரஸ்ல நாங்க அனுப்புறோம். ஜிபே பண்ணிட்டு வீடியோ கால்ல இதெல்லாம் காமிச்சிட்டு நீங்க வெளியூர் இருந்தா கூட ஷிப்பிங் பண்ணுங்க. எந்த ஊர் இருந்தாலும் சரி. ஓகே டன். இவர் ஏகப்பட்ட வெரைட்டி வச்சிருக்காருங்க. இது பாருங்க, இது வந்து இது என்ன ரேட் சொன்னீங்க? 15 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இது ஒன்னு பிரிச்சு பிரிச்சு காட்டுங்க. இது வந்து வெளியில வந்து நம்ம 20 ரூபாய் 30 ரூபாய் 35 ரூபாய் நம்ம வாங்குறோம். ரோட் சைட் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இது 15 ரூபாவும். ஸோ இந்த மாதிரி ஷாப்ஸ்லேருந்து தான் கொண்டு போயிட்டு அவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க. நீங்கள் அந்த 10 ரூபாய் மார்க்கெட்லாம் போடுறீங்கல்ல, அவங்கெல்லாம் கூட நீங்கள் இங்கேருந்து லாட் எடுக்க ட்ரை பண்ணலாம். 10 ரூபாய்க்கு சில ப்ராடக்ட்னா இங்கேருந்து ஒரு 7 ரூபாய் 5 ரூபாய்க்கு வாங்கிட்டு போயிருந்து 7 ரூபா வருது. அப்போ நீங்கள் அங்கே போயிட்டு போடுறதுக்குலாம் கரெக்டாக. இப்போ இதில் எடுத்து வச்சிருக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா 15 ரூபா டீட்டெயில்ஸ் தான். இந்த பாருங்கள், இது 15 ரூபா, இது 15 ரூபா, இது 15 ரூபாய். இப்போ இந்த மாதிரி தனித்தனி பேக்கெட் இருக்குது பார்த்தீங்களா. நீங்கள் இப்போ இன்ஸ்டாகிராம்லலாம் சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் ஒன்று, இதில் ஒன்று, இதில் ஒன்று, இதில் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு கலந்து ஒரு 3000 ரூபாய்க்கு இல்லை 2000 ரூபாய்க்கு எடுத்தீங்கன்னா இங்கே இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஹோல்சேல், பியூர்லி ஹோல்சேல் ஷாப் தான். நம்ம சேனலுக்காக ஜஸ்ட் ஒரு 2000 ரூபீஸ்க்கு கொடுங்க கலந்து வாங்கினா. இதுனா இது மட்டும் கிடையாதுங்க, இந்த கிளிப்பு அது இதுன்னு எல்லாமே நீங்கள் கலந்து வாங்கும் போது ஒரு 2000 ரூபீஸ்க்கு ஷஃபில் பண்ணி வாங்கலாம். இப்போ அடுத்தது பெரிய பெரிய கம்மல் காட்டுறேன் பாருங்க. ஆனால் இது என்ன ரேட்டுனா? இது வந்து எல்லாம் 45 இருந்து ஸ்டார்ட் 60 எண்டிங். 45 இருந்து 60 ரூபாய் வரைக்கும் இருக்கு. இது 45 ரூபாயில இருந்து இது எவ்வளவு கரெக்டா? இது 45 ரூபீஸ். இது 45. இது நம்மளுக்கு ஒன்று எடுத்து வைக்கலாம். நல்லா இருக்கு. 60-ஆ? 60. இது நம்ம 120 ரூபாய் கொடுத்து வாங்குறோம்ப்பா. நம்ம மெயின் ரோட்ல நீங்க மொத்தமா கம்மல் பிரியரா இருக்கீங்கன்னா இங்க வந்து இந்த மாதிரி எல்லாத்துலயும் ஒன்னு ஒண்ணு எடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஷஃபில் கரெக்ட் ஆகும். ஏய், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறது. இது 50. இது 50-ஆ? இதுல வேற என்னென்ன கலர்ஸ் இருக்கு? இதுல கலர்ஸ் நிறைய இருக்கு. திஸ் ஒன் கலர்ஸ். ஓகே, கலர்ஸ் நல்லா இருக்குங்க. ஐயோ, கம்மல் கம்மலா ஜிமிக்கி ஜிமிக்கியா போட்டு நம்மள டென்ஷன் பண்றாரு. பாருங்க இந்த மாதிரி கலர்ஸ். ஓகே, கலர்ஸ் இதுல வந்து 9 கலர்ஸ் வரும். 9 கலர்ஸ் வரும். இது பாருங்க, இது பாருங்க, இது கூட நல்லா இருக்கு. இந்த கலர்ஸ், இந்த காம்பினேஷன் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி கடைக்கு வந்தீங்கன்னா மொத்தமாக நீங்கள் கம்மல் போடுவீங்க, நிறைய ஜிமிக்கி போடுவீங்கன்னா இந்த மாதிரி கடையிலேருந்து நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு 2000 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா ஜிமிக்கி மட்டுமே 2000, இல்லை மற்ற எல்லாம் கலந்து கூட 2000க்கு வாங்கிக்கலாம். இது எவ்வளோ நான் வருது? இதா 60? ஆ, 60. 60 ரூபா. 60 ரூபீஸ். பிரிங்க பார்ப்போம். இங்கே பாருங்க, 60 ரூபீஸா இவ்வளோ பெரிய கம்மல். நம்ம வந்து வெளியில் வந்து 120 ரூபீஸ் வாங்குவோம். இவ்வளோ நாள் நம்ம பார்க்காம போயிட்டோமே.
பாருங்க இது மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்காரு. பேலன்ஸ்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னா வீடியோ கால் ஆப்ஷன்ஸ் இருக்குங்க, நீங்க வீடியோ கால் பண்ணலாம். ஏன்னா இதுல பிக்சர்ஸ் அனுப்புறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ கம்மலுக்கு மட்டுமே இவ்வளோ வெரைட்டி, இது பாருங்க கண்ணாடி வச்சுலாம் இருக்கு. ஸோ 15 ரூபாயிலிருந்து அதிகபட்சம் உங்களுக்கு என்ன ரேட்டுங்கன்னா கம்மல் அதிகபட்ச ரேட் ஹையஸ்ட் ரேட் எது? ஹையஸ்ட் ரேட் வந்து 60 ரூபீஸ் லாஸ்ட் பிரைஸ். 60 ரூபீஸ் தான் அதிகபட்சமே. இந்த கம்மல் எல்லாமே 18 ரூபாய் வாங்க. சோ இது ஹோல்சேல் ஷாப்ங்கறதால நான் ஒண்ணு ஒண்ணா எடுத்து காட்ட முடியாது. சோ இவங்க சாம்பிள்க்கு இங்க மேல ஒன்னு பின் பண்ணிட்டு இப்போ இந்த டிசைன்னா இந்த டிசைன்ல வேற வேற கலர்ஸ்ல இது உள்ள இருக்கும் அந்த மாதிரி வச்சிருக்காங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் 18 ரூபீஸ். இவ்வளோ பெரிய கம்மலே பார்த்தீங்கன்னா 18 ரூபீஸ் தான் இருக்கு. இப்போ வெளியில ஷாப்ல போட்டிருக்காங்கல்ல அவங்களாம் இப்போதான் வந்து இங்க வாங்கிட்டு போறத நான் பார்த்தேன். ஸோ வராங்க, இது மேலே இருக்கிற டிசைன் பார்க்குறாங்க, அப்படியே பாக்ஸ் பாக்ஸாக வாங்கிட்டு போயிட்டு அப்படியே சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் சேல்ஸ் பர்பஸ்க்கு வாங்குறீங்கன்னா தி பெஸ்ட் ஷாப் இந்த மாருதி ஃபேன்சின்னு சொல்வேங்க நான். இந்த கம்மல்லாம் பார்த்தீங்கன்னா 18 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. 18 ரூபாய்னா ஒன்றும் கிடையாது. இந்த பேக்கெட் இது வந்து 6 பீஸ் வருது, 6 டசன் வந்து 18 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஸோ இங்கே வந்தால் டமாக்காதாங்க மொத்தமாக. இப்போ இந்த பேக்கெட் எடுத்திங்கன்னா இந்த பேக்கெட் ஃபுல்லாக தான் எடுக்கணும். இப்போ நம்ம இப்படி இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து சிங்கிளாக எடுத்து 2000 ரூபாய்க்கு ஷஃபுல் பண்ணி நீங்கள் எது வேணாலும் வாங்கிக்கலாம். இவங்க கொரியர் ஃபெசிலிட்டிஸும் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பாருங்கள். இதெல்லாம் என்ன ப்ரைஸ்னா இந்த மாதிரி பெரிய பெரிய கம்மல்லாம் 18 ரூபா ஒரு செட்டு 18 ரூபாங்க. நம்ம 50 ரூபா கொடுத்து வாங்குகிறோம், வெளியில் 50 ரூபா, இங்கே வெறும் 18 ரூபா. செம்மையாக இருக்கும் அக்கா. நம்ம மிஸ் பண்ணிட்டோக்கா வினி அக்கா. இந்த பண்ணுற பட்டர்ஃப்ளைலாம் 27 ரூபா பாக்கெட். வரும்போது ஆனா நீங்க பேக்கெட் ரேட்டே சொல்லுங்க, டசன் ரேட் நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். சோ கம்மலுக்கு மட்டுமே பாத்தீங்கன்னா இவங்க இவ்வளவு வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க. சோ மொத்தமா காட்டணும்னா நம்மளால முடியாது. நான் உங்க கிட்ட கெஞ்சி கூத்தாடி ஒரு 2000 ரூபாய்க்கு நான் ஷஃபிள் பண்ணி வாங்குற மாதிரி கேட்டிருக்கேன். சோ பேலன்ஸ் எல்லாம் நீங்க வீடியோ கால் ஆப்ஷன்ஸ்ல பாத்து கூட வாங்கிக்கலாம். இங்க டைரக்டா வந்தீங்கன்னா இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். இன்னைக்கு பாக்குற கலெக்ஷன் நாளைக்கு இருக்குமான்னு கேட்டீங்கன்னா டவுட் தான். ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோல்சேல் ஷாப்ங்கிறதுனால நீங்க நாளைக்கு வரும்போது புது புது கலெக்ஷன்ஸ் இருக்கும். நீங்க அதை வாங்கிட்டு போய் சேல்ஸ் பண்றதுக்கோ இல்ல வீட்டு பர்பஸ்க்கோ தி பெஸ்ட் ஷாப்புங்க. நம்ம இயர்ரிங்ஸ் போடுவோம்ல, அது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சது. எனக்கு வந்து இந்த மாதிரி இது ஸ்டோன் வச்சது ஒன்று தெரியும், பிளாக் ஒன்று தெரியும், சில்வர் ஒன்று தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா காப்பர், கோல்டு, சில்வரு, சின்ன சைஸு, பெரிய சைஸுன்னு எல்லா சைஸஸும் வச்சிருக்காங்க. பிளாக்கு அந்த மாதிரி இருக்கு. ஆனால் இது எவ்வளோ நான் ரேட்டு? இது குட்டி 84 ரூபீஸ் பேக்கெட். ஒரு பேக்கெட் 84 ரூபீஸ், 12 பீஸ் இருக்கா? இது 12 பீஸ் இருக்கு. 12 பீஸ்னா 12 ஜதங்க. இது எவ்வளோ சொன்னீங்க ரேட்டு? 84 ரூபீஸ். இது மொத்தம் நான் 130 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்தேன். இங்கே மொத்தம் 12 செட்டு 84 ரூபீஸ். அடக்கடவுல மூணுமே சேம் ஐட்டம். இது மூணுமே 84 ரூபீஸ். இதில் சில்வர் இருக்கு, கோல்ட் இருக்கு, பிளாக் இருக்கு. ஓ அந்த மாதிரி சைஸ்க்கு தகுந்த மாதிரி ஒன்னு ஒன்னா வச்சிருக்கீங்களா? இது இது என்ன ரேட்? 60 ரூபீஸ் டஜன். ஒரு டஜன் 60 ரூபீஸ். ஓ இது வந்து ஒரு டஜன் 12 பீஸா? எல்லாமே இது 12 பீஸ் பேக்கெட். இதெல்லாம் 12 பீஸ். இது வந்து சிங்கிளா எடுக்க கூடாது. ஆ பேக்கெட் தான். ஓகே, இது வந்து பேக்கெட்டா எடுக்கணும். இங்க சேல்ஸ் பர்பஸ்க்கு தி பெஸ்ட் ஷாப்ங்க. இல்லனா வரலட்சுமி விரதத்துக்குல வெச்சு கொடுக்க போறீங்க அப்படினா, இல்ல gift purpose நிறைய கொடுப்பீங்கனா அதுக்குலாம் சரியா இருக்கும். இது எவ்வளவு சொன்னீங்க? இது 60 ரூபீஸ் பேக்கெட். இது 60 ரூபீஸ். இது 96 ரூபீஸ். 96 ரூபீஸ் 12 செட்டு 96 ரூபீஸ். இது 120 பேக்கெட். இது 120ஆ பேக்கெட்? நாங்க 200 ரூபா. இது 60 ரூபா கொடுத்து வாங்கினேங்க நான் இந்த கம்மலை. ஆனால் இங்கே வந்து 120 பன்னெண்டு பீஸ், 120. அப்போ நான் 2 பீஸுக்கான காசு தான் அடப்பாவீங்களா? எத்தனை பீஸ் லாபம் பாருங்களேன். சரி ஓகே, வாங்கி சேல்ஸ் பண்ணுறவங்களுக்கு அந்த லாபம் வேணும் இல்லையா? 260 பேக்கெட். இது 260 ரூபீஸ் ஸ்டோன் வச்சிருக்கிறதுனாலயா? 12 பீஸ் 260 ரூபீஸுங்க. நல்லா இருக்கு. இந்த மாதிரி கூட இருக்கா ஹோல்சேல்ல? இப்படிலாம் கூட வச்சிருப்பீங்களா? ஆமா, ஹோல்சேல்ல இருந்து தானே ரீட்டைலுக்கு வருது. நான் பாருங்க எப்படி லூஸ் மாதிரி பேசுறேன். இது வந்து அந்த இந்த மாதிரி இப்ப வந்து ட்ரெண்டிங்கா இருக்குல்ல அந்த மாதிரி கலெக்ஷன். இது 216 ரூபா பாக்கெட். அப்படி 216 ரூபாய். இது ரெண்டு தானே? நான் இது எனக்கே புரியல. இன்ஸ்டாகிராம்ல இப்ப ட்ரெண்டிங் இதுதாங்க. அப்போ அடா, இது எவ்வளவு நான் இது சொன்னீங்க? இது வந்து உங்களுக்கு எவ்வளவு மேடம்? 16 ரூபாய்
ஆனால் வாங்குறதோடு சரி ஆசைப்பட்டு இது போட மாட்டேன், எனக்கு ஜிமிக்கிஸ் தான் என் ஃபேஸ்க்கு செட் ஆகுது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி போடுவீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி போடலாம். இது பார்த்தீங்கன்னா நம்ம மெலிசாக இருக்கிற ரிங் தானே போடுவோம், நல்லா இது வந்து திக்காக நல்லா இருக்குது. அதே போல் இது லைட் வெயிட்டாக இருக்குங்க, ஸோ நம்ம காது அருந்துக்குமான்னு நீங்கள் பயப்படவே தேவையில்ல, அந்தளவுக்கு நல்லா இருக்குது. இல்லை நான் குட்டியாக காம்பேக்டாக தான் போடுவேன், அது பாருங்கள் மெட்டி சைஸ் தான் இருக்குது, அழகாக இருக்குது. இது எவ்வளோண்ணா? இது கம்மி ரேட் ப்ரைஸ். இது கம்மி. இது என்ன ரேட்டு? எல்லாத்துக்குமே பின்னாடி ரேட் போட்டிருக்காங்க, 150 rupees ஒரு பேக்கெட்டு. நான் சொல்றது எல்லாமே பாத்தீங்கன்னா பேக்கெட் ரேட்டு, சிங்கிள் ரேட் கிடையாது. இது எவ்வளவுன்னா கலர் கலரா இருக்க, இது 60 rupees 60 rupees பரவாயில்லண்ணா, இவ்வளவு கம்மியா வச்சிருக்கீங்க. 60 rupees இப்ப பாருங்க. அடுத்தது வந்து வேலண்டைன்ஸ் டே கிஃப்ட் வருது பாருங்க, வாங்க வாங்க எல்லாரும். ஒரு 12 பசங்க வந்து இது ஒரு ஒரு பேக்கெட் எடுத்துட்டு போயிட்டு அவங்கவுங்க லவ்வருக்கு ஒன்று ஒன்று பிரித்து எடுத்துக்கு போய் கொடுத்துருங்க. இது எவ்வளோண்ணா சொன்னீங்க? இது 200 rupees பேக்கெட். அப்படி பார்த்தீங்கன்னா ஒன்று எவ்வளோ வரும்? 20 rupees தான் பேர். அட போதீங்களா, நாங்கள் எவ்வளோ காசு கொடுத்து வாங்கியிருக்கோம். உம்மல் மட்டும்தான் இருக்குமானா, அது எப்படிங்க இருக்கும் ஃபேன்சி ஐட்டம்ல? இது கூட இருக்கு. இது எவ்வளோண்ணா? இது 5 rupees 50 paisa ஒன்று 5 rupees 50 paisa அட்டை 5 rupees 50 paisa அப்படின்னா இது ஒரு கிளிப்பினோட ரேட் என்ன வரும்? 12 pieces ஆகுதுங்க, 25-30 rupees தான். 30 paisa 30 paisalந்து கிளிப்பு ஸ்டார்ட் ஆகுதுங்க. அதிக ஐயோ அநியாயங்க, 30 paisa நான் வந்து இந்த மாதிரி இந்த சைஸ் கிளிப்பு வாங்குவேன். ஒரு அட்டை வந்து 25 rupees 30 rupees கொடுத்து வாங்குவேன். இது எவ்வளோண்ணா இந்த சைஸ்? 7 rupees அப்படி அட்டை 7 rupees 7 rupees தானா? 70 rupees தானா வருது? 12 pieces இருக்கா, அப்போ அதை விட கம்மியாக வரும்ண்ணா. இது ஒன்று பிரிங்கண்ணா, ஒரே கையில் பண்ண முடியல. ஆ, குவாலிட்டி எப்படி இருக்கு செக் பண்ணுவோம். எந்த கடையில் போய் நான் அடி வாங்க போகிறனோ தெரில. இன்னும் நல்லா இருக்குப்பா குவாலிட்டி. ஓகே, 12 rupees கம்மியாக இருக்கும்னு பார்த்தேன், அந்த அளவுக்கு இல்லை, நல்லா இருக்குது. இது வந்து 5 rupees 50 paisa 7 rupees 7 rupees அதாவது 6.50 இது 6 rupees 650 கிடையாது, 6 rupees 50 paisa ஒரு அட்டை, ஒரு அட்டை ஃபுல்லா 12 pieces சேர்த்துது. இது எவ்வளோண்ணா? இது 12 rupees அட்டை. 12 rupees அடப்பா நீங்களா, இதுதான் நான் 25 rupees 30 rupees கொடுத்து வாங்குறேனே. இது பெருசு. இது 13 rupees அட்டை. 13 rupees அட்டை. இது ஹாட்டின். இது 7 rupees அட்டை. 7 rupees அட்டை. இதெல்லாம் வந்து வீட்டுக்கு இது இது ஒன்று கொடுங்க, இது ஒன்று கொடுங்கன்னு வாங்கிக்கலாம்ல? வாங்கிக்கலாம், அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. வீட்டுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி மொத்தமாக வாங்கிட்டு போயிடுங்க. ஒரு 1000-2000 rupees குறைஞ்சபட்சம் ஃபேமிலியோடு சேர்த்து வந்து வாங்கினீங்கன்னா வாங்கிக்கலாம். இதெல்லாம் எவ்வளோண்ணா? ஹேர் பின் 7 rupees பேக்கெட்டு. நீங்க பார்லர் வச்சிருக்கீங்கன்னா இந்த மாதிரி இருக்கிறது பெஸ்டா இருக்குங்க. 7 rupees இது அப்படியே பாக்ஸா வாங்கும் போது இதே ரேட் தான். பிரைஸ் நம்ம கிட்ட ஹோல்சேல், ஒன்லி ஹோல்சேல். ஒன் வாங்குனாலும் 9 வாங்குனாலும் சரி இதே ரேட். இதுல பூ குத்துற பின் எல்லாம் கூட இருக்கு, அந்த கொண்ட ஊசி எல்லாம் கூட இருக்குதுங்க. நீங்க நிறைய பேர் பார்லர் வச்சிருக்கீங்க கேட்டிங்க, அந்த யூ பின் இருக்குமா அப்படின்ட்டு, அந்த யூ பின் எல்லாம் கூட இங்க இருக்கு. இந்த பாருங்க இந்த பூ குத்துற பின்னு. இது எவ்வளவு நாட்டை? 230 பாக்ஸ் வரும். பாக்ஸே 230 rupees 230 rupees பாக்ஸ். அப்ப இது ஒரு பீஸா எடுத்தீங்கன்னா 6 rupees 6 rupees தான். அடப்பாவீங்களா, ஐயோ நம்ம எவ்வளவு ஏமாந்துருக்கோங்க. ஃபேன்சி ஐட்டம்ல இது ஸ்மால் சைஸ். ஓகே, 650 இஸ் பர் பேக் வரும். 6 rupees 50 paisa 6 rupees 50 paisa ஆனா அதுக்காக நீங்க இப்ப போய் ஃபேன்சி ஸ்டோர்ல சண்டை போடாதீங்க. இது மினிமம் பாக்ஸா தான் எடுக்கணும் சொல்லுங்க. இது பாக்ஸ் தான். இது மினிமம் பாக்ஸ். இந்த ஒரு அட்டை எடுக்க கூடாது. அட்டை அட்டை கொடுக்க மாட்டோம் இந்த ஐட்டம். இது அட்டை கிடையாதா? அடக்கடவுள, ஏனா இது ஆரம்பத்து நம்ம கிட்ட ஹோல்சேல் இருக்கனால பாக்ஸா தான் விப்போம். இது வந்து யூ பின்ங்க, அந்த கொண்ட ஊசிக்கு போடுவீங்கல்ல அந்த மாதிரி. நைஸ், இந்த கொண்ட ஊசி போடுவாங்கல்ல அது. இந்த பார்லர்லலாம் இன்றைக்கி நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க, அந்த காலத்தில் எங்கள் பாட்டி கூட யூஸ் பண்ணிச்சு. ஸோ பாருங்கள், 5 rupees 50 paisalந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த கிளிப்ஸ் வரைக்கும். அதாவது நான் டிக்டாக் கிளிப்பு ஸ்லேடு வரைக்கும் சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம இதை பார்த்தோம்ல, இது ரோஸு காஜல் அப்படின்லாம் ஒரு ப்ராண்டில் இருக்குது. பட் ஜேபிங்கிறது ஹை குவாலிட்டியாக. இது இன்னும் நல்லா இருக்கும் நாங்கள் இது ஒன்று. இது இன்னும் தெரியுது, அதுவே ஆனால் குவாலிட்டியாக தான் இருந்தது. பட் இது இன்னும் பார்த்தீங்கன்னா இது பிராண்டு. சத்தம் கேட்குதா உங்களுக்கு? நல்லா இருக்குது பாருங்கள், எத்தனை தடவை இப்படி பண்ணாலும் உடையாத மாதிரி நல்லா இருக்குது. இது எவ்வளோண்ணா? இது 15 rupees 15 rupees நான் 30 rupees கொடுத்து வாங்க. 1.5 rupees 1.5 rupees ஒன்று. ஓகே, இந்த வரலட்சுமி விருது தப்பெல்லாம் இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஐட்டம் அட்டை 12 rupees இது 12 rupees ஓகே. இது இது 10 rupees அட்டை. இது 10 rupees இது இது 18 rupees 18 rupees இதுதான் நான் நான் யூஸ் பண்ண, ஆஹா இல்லை அண்ணா வச்சிருக்கதான் நான் யூஸ் பண்ணுற சைஸ். இது இது 20 rupees அட்டை. 20 rupees அட்டை. இது வந்து ஜேபி பிராண்ட். ஜேபி பிராண்டு நல்லா குவாலிட்டியாக ப்ரீமியம் குவாலிட்டி வேணும்னா ஜேபி பிராண்டுன்னு கேட்டு வாங்கிக்கோங்க. இவங்க கிட்ட லோ ரேஞ்ச்லேருந்து ஹை ரேஞ்ச் வரைக்கும் எல்லாமே இருக்கு. ஜோதிகா கிளிப்பு, டிக்டாக் கிளிப்புன்னு சொல்லுவோம்ல, அதிலே வந்து இந்த மாதிரி கலர் கலராக இந்த பீட்ஸ் வச்சது அந்த மாதிரிலாம் கூட இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வீடியோ கால் பண்ணீங்கன்னா அவங்க அப்படியே இப்படி காமிச்சிருவாங்க. இதில் ஒரு அட்டை, அதில் ஒரு அட்டை நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் ஒன்று ஒன்று எடுக்க முடியாது, அதை நான் முன்னாடியே சொல்லிட்டேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு இதுலேயும் சொல்கிறேன். அதே போல் இன்றைக்கி இருக்கிற டிசைன்ஸ் நாளைக்கு இருக்காது, அப்படியே மாறிக்கிட்டே இருக்கும். இவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும், போய்கிட்டே இருக்கும்.
ஸோ நீங்கள் வந்து டேரெக்டாக வாங்கிக்கோங்க இல்லை வீடியோ காலில் வாங்கிக்கோங்க. இப்படியெல்லாம் கூட இருக்குங்க, நல்லா இருக்குல்ல, நைஸ் கோல்டு. நீங்கள் இப்போ இந்த கல்யாணத்துக்கெல்லாம் மேட்சிங் மேட்சிங்காக போட்டு போவீங்க, சாரிக்கு மேட்சிங்னா இது மாதிரி வாங்கிக்கலாம். இதெல்லாம் என்ன ரேஞ்ச்லேருந்து என்ன ரேஞ்ச் வரைக்கும் இருக்கு? 36 72 ரூபீஸ் பாக்கெட் வரைக்கும் இருக்கும். 36 72 ரூபீஸ் பாக்கெட்டு. ஒரு பாக்கெட் ஒன்னு கிடையாதுங்க, ஒரு பாக்கெட் 12 செட் வரும் இல்லன்னா 30 ரூபாய் நம்ம எவ்வளோ ஏமாந்துருக்கோம் பாருங்க. நான் இந்த ஒரு பேர் வந்து 15 ரூபா வாங்கினேன், இவங்க இந்த ஒரு ஃபுல் பேக்கெட்டே 30 ரூபா தான். நான் 1, 2, 3, 4, 5 இருக்குல்ல, 5 செட் இருக்கு. இது பாருங்க, இது 50 ரூபா பாக்கெட், கொஞ்சம் பிக் சைஸ். அதை விட பெருசு பிக் சைஸ். பிக் சைஸ் பியூட்டிஷியன்லாம் இருக்கீங்கன்னா தாராளமாக இங்கே வந்து வாங்கிக்கோங்க. நீங்கள் வந்து எப்படி அப்படியா? ஆ, இந்த ரோஸ் தான் இப்போ நிறைய பியூட்டிஷியன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இது எவ்வளோனா பாக்கெட்? 60 ரூபீஸ், 60 ரூபா பாக்கெட். ஏ நல்லா இருக்குப்பா, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இது பாருங்க, பிரிச்சு காட்டேன். ஆ, இந்த வெல்வெட் மாதிரி இருக்கும். இதுல இன்னொன்று ஒன்று கம்மி ரேஞ்ச் ஒன்று இருக்கு, அது 50 ரூபா சொல்லுவாங்க. அது அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. ஏன் எனக்கு இது இவ்வளோ தெரியுதுன்னா, நான் வினி அக்கா கூட அவங்க பியூட்டிஷியன் முடிச்சிருக்காங்களா, அவங்க வாங்கும் போது நான் இதெல்லாம் பார்த்து வாங்கினேன். எவ்வளோ அழகா இருக்கு பார்த்தீங்களா. இது வந்து ஊசி, அந்த குத்துருக்கு கொண்ட ஊசி மாதிரி மேலே பூ வரும், மேலே வச்சுக்கிறது. ரைட், இது எவ்வளோ? 18 ரூபா. அப்படியே இப்படி சொருவிக்கலாம், அப்படியே சொருகிற மாதிரி தாங்க. சைடுல ஒன்னு நின்னு பாருங்க, அப்படியே டிசைன்ஸ் வரும் இது. ஆஹா, இது 1, 18 ரூபா. ஓகே, டன். இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு, நான் அப்படியே ஒன்று ஒன்றா காட்டுறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இவங்களோட லொக்கேஷன் அட்ரஸ் எல்லாமே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. டிக்டாக் பார்த்தோம்ல, அடுத்து கிளிப்பு பார்க்கலாம். கிளிப்புலாம் பார்த்தீங்கன்னா இங்கே 2 ரூபா, 3 ரூபான்னு சொன்னார். ஆனால் இது எவ்வளோண்ணா? இது இந்த பிளாக் கலர் கிளிப் 18 ரூபா பாக்கெட்டு, ஒரு பாக்கெட் 18 ரூபா. அப்போ ஒன்று எடுத்தீங்கன்னா ஒரு பேக் ஒரு 1.5 ரூபா பீஸ், 1.5 ரூபா 3 ரூபாய்க்கு வாங்கிட்டு போயிட்டு அப்புறம் அங்க நல்லா இல்லைன்னா திட்டுனாங்கன்னா நான் தான் கஷ்டப்படணும். 3 ரூபாய்க்கு வந்து குவாலிட்டி பரவாயில்லைங்க, அந்த ரேஞ்ச் வரைக்கும் அந்த ஐட்டம் பரவாயில்லை. நம்ம வந்து 12 ரூபாய், 10 ரூபாய்க்கு எடுத்து வாங்குவோம்ல, அந்த குவாலிட்டி இதுல இருக்குங்க. குவாலிட்டி இருக்கும். 3 ரூபீஸ்க்கு நல்லா இருக்கு. ரெண்டு தடவை நான் இது அழுத்தினேன்னா போயிடும், நம்ம ரொம்ப கம்மியா வாங்கணும். பட் இது நல்லா இருக்குது. பரவாயில்ல, குட் அண்ணா. 3 ரூபாய்க்கு மோர் தென் வருதுங்க. பரவாயில்ல, 10 ரூபாய் 50 காசு பாக்கெட்டு. ₹10 பாக்கெட் 7 ரூபாய். ஒரு 7 ரூபாய் தான் இது. இது எல்லாமே 7 ரூபாய். இங்க இருந்து இங்க இருந்து எல்லாமே 7 ரூபாய் தான். இது எல்லாமே 7 ரூபாவா? வரிசையா போட்டோ எடுக்க, அப்படியே பேக்கெட்டா தான் எடுக்கணும். அது பேக்கெட்னா இது ஃபுல் பேக்கெட் நான் சொல்லல, இது வரைக்கும் கூட எடுக்கலாம். வந்தீங்கன்னா, நேரில் வந்தீங்கன்னா, ஆன்லைன்லேயும் ஒரு 2000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா இதெல்லாம் ஷஃபிள் பண்ணி நீங்கள் வந்து கொரியர் மாதிரி வாங்கிக்கலாம். வேர்ல்டு வைட் ஷிப்பிங் பண்ணுறாங்க, ஷிப்பிங் சார்ஜஸ் நம்மளோடது. இதெல்லாம்னா இதுவும் அதே ரேட் தானா? இது எல்லாமே இங்கே வரைக்கும் இருக்குங்க. இதுவும் இது என்ன சொன்னீங்க ரேட்டு? 84 ரூபீஸ், 7 ரூபாய் பீஸ். பாருங்க, இங்கே நல்லா இருக்குதுங்க. இங்கே பாருங்க, இந்த வாட்டர் ட்ராப்ஸ் ட்ராப்லெட்ஸ்லாம் போட்ட மாதிரி நல்லா இருக்குங்க. அச்சோ, இனிமேட்டு ஃபேன்சி ஃபேன்சி ஐட்டம்ஸ்க்கு நம்ம எங்கன்னா தனியாக போவோம், மொத்தமாக வாங்கி வீட்டில் வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அக்கா, தங்கச்சி, தம்பி, எத்தனையோ பேருக்கு வியாபாரமும் ஆகுது, எத்தனையோ பேருக்கு வியாபாரமும் உடையுது இந்த யூடியூபால. நான் என்னத்த பண்ணேன். ஆனால் இது கேஷ் கிளிப்லாம், கேஷ் கிளிப். இது வந்து 39 ரூபீஸ் பாக்கெட்டு, 6 ரூபாய் 50 பைசா தான். இது 7 ரூபாய் பாக்கெட்டு, அது 84 ரூபீஸ்னு 42 ரூபீஸ் பாக்கெட், 7 ரூபீஸ் ஈச் பர் பீஸ். ஒரு பீஸ் 7 ரூபாய் தான். ஒன்று பிரிங்க, அந்த ஸ்ட்ராங்னஸ் எப்படி இருக்குன்னு நான் செக் பண்ணிடுறேன்.
ஆக்சுவலி ஜென்ரலாக ஹோல்சேல் ஷாப்பில் இப்படி பண்ண மாட்டாங்க. நான் வீடியோக்கு நீங்கள் இப்படிலாம் சொன்னால் தான் நான் போடுவேன் அப்படின்னு சொன்னதுனால அவங்க பிரித்து பிரித்து காட்டுறேன். நல்லா இருக்குங்க. இருக்கு நீங்க நேர்ல வந்தீங்கன்னா இன்னும் நல்லா பார்த்து வாங்கலாம். இப்போ ஆன் ஸ்கிரீன்ல ஒரு நம்பர் தெரியும் பாத்தீங்களா, அந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த வீடியோ கால்ல பார்த்து வாங்கலாம், இல்லைன்னா டைரக்டா வந்து வாங்கிக்கலாம். 42 ரூபீஸ் டசன், 21 ரூபீஸ் பாக்கெட், 21 ரூபீஸ் பாக்கெட். நீங்க பாக்கெட் ரேட்டே சொல்லுங்க, டசன் ரேட் சொல்லாதீங்க, கன்ஃபியூஸ் ஆகுது எனக்கு. எனக்கு இல்ல எல்லாருக்குமே கன்ஃபியூஷன் ஆகும். நீங்க பாருங்க அந்த ப்ரீமியம் குவாலிட்டி அதெல்லாம் கூட இருக்குது. கேட்ச் கியூப்பில் இவ்வளோ வெரைட்டி இருக்குன்னு பார்க்கவே இல்லைங்க. நம்ம ஃபேன்சி ஸ்டோருக்கு போவோம், ஒரு 4 வெரைட்டி இருக்கும், அந்த 4 வெரைட்டி தானே வாங்கிட்டு வருவோம். இதில் கூட நல்லா இருக்குது பாருங்களேன். இந்த மாதிரி 12 ரூபா 50 காசு பாக்கெட்டு, 12 ரூபா 50 பைசா, 6 பீஸ், 6 பீஸ். ஓகே, இது பாருங்க, இது குட்டி குட்டியா, இது என்ன கம்மலா கிளிப்பா? கிளிப்பு, கிளிப்பு தாங்க. 36 ரூபா பாக்கெட்டு 36 ரூபா. எத்தனை பீஸ் வரும்? 12 பீஸா? 3 ரூபா பீஸ் வரும். 3 ரூபா தாங்க. அப்படா, உங்க கடையில ஸ்டார்டிங்கே பாத்தீங்கன்னா அந்த 35 பைசால இருந்து ஸ்டார்ட் ஆகுதோ. இது ஒரு மெட்டல், 132 ரூபா பாக்கெட் ஒரு பாக்கெட், 132. அப்போ பீஸ் 11 ரூபா. 11 ரூபா. இது கூட இதே பிரைஸ், சேம் பிரைஸ். 11 ரூபா, ஒன்று 11 ரூபா. இதில் வந்து கலர்ஸ் கடவுளே, நம்ம இதெல்லாம் எவ்வளோ 30 ரூபா 40 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கேன் நான். பீஸ் 11 ரூபா, 11 ரூபா. எல்லா கலரும் ஒன்று ஒன்று எடுத்து போட்டுக்கலாங்க. இப்போ இது ரெண்டு 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 இருக்குல்ல, ஒரு ஒரு கலருக்கு ஒரு ஃப்ரெண்டு, நீங்கள் அப்படி ஷேர் பண்ணிக்கலாங்க நம்ம. இது 66 ரூபா டஜன், 66 ரூபா டஜன். நீங்கள் பேக்கெட் 5 ரூபா 50 காசு, 5 ரூபா 50 பைசா ஒரு பேக்கெட், ஒரு பீஸு. ஆ, இது அப்படியே 66 ரூபா, 66 ரூபா ஃபுல்லாக, 12 பீஸ் 66 ரூபா. இங்கே இது ஃபுல்லுமே அதுதானா? இங்கே பாருங்க, இது எல்லாம் 132 ரூபா, இது 132 ரூபா. நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குல்ல, நம்ம ஒரு வீடியோல அவ்வளவும் காட்ட முடியாதுல்ல, நீங்க டைரக்டா வந்து பாருங்க. இது 180 டஜன். அண்ணா, இப்போ எங்களுக்குலாம் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணுவீங்க. கஸ்டமர் வந்தா நீங்க இது தொடாதீங்க, அதை பார்க்காதீங்க, அப்படி நம்ம எதுவுமே சொல்ல மாட்டோம். காலி நம்ம கிட்ட வந்தா பாக்கெட் எடுக்கணும், ஹோல்சேல் பிரைஸ் போடுவாங்க. அது மட்டும் சொல்லுவீங்க, ரீட்டல்காகவே வராதேங்க, ஹோல்சேல் எல்லாமே நம்ம பண்ணுவோம். அந்த ரீட்டெயில்னா கூட அந்த 2000 ரூபாய்க்கு வாங்குனா மினிமம் 2000 ரூபாய்க்கு எடுத்தாதான் கும்லா வந்தா நம்மனால காட்ட முடியாதுங்க. ரெண்டு பேர் மூணு பேர் இருந்தாதான் நம்ம காட்ட முடியும். இது வந்து இவ்வளவுதான் ஸ்பேஸ், அதனால கும்பலா வந்தா இங்க நின்று வாங்க முடியாது. இப்போ ஹோல்சேலுக்கு வராங்கன்னா அப்படியே வந்து இந்த பாக்ஸ் அந்த பாக்ஸ் எடுத்துட்டு போயிடுவாங்க. நம்ம நின்று நிதானமா 10 பேர் வந்து செக் பண்ணி வாங்குறதுக்கு இங்க அலௌடு கிடையாது. இங்க வந்து சீப்பு எல்லாம் கூட எல்லா வெரைட்டி சீப்பும் இருக்குங்க. பெயின் சீப்ல இருந்து, நோம்புக்கு வச்சு கும்பிடுற சீப்ல இருந்து, நம்ம வச்சு கொடுப்போம், நம்ம செல்ஃபி யூஸ் பண்ணுவோம், அந்த மாதிரி எல்லா சீப்பு வெரைட்டியும் இருக்கு. ஆனா என்ன ரேஞ்ச்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, 18 ரூபா டசன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். 18 ரூபா டசன்னா ஒண்ணு என்ன ரேட் வரும்? 1 ரூபா 50 காசு, 1 ரூபாய்ல சீப்புங்க. ஒரே 1 ரூபாய்க்கு சீப்பு கிடைக்குதான் பாருங்க. இந்த சீப்பா, இது 1 ரூபாவா? 1 ரூபா. ஏ, ஆனா நல்லா இருக்குப்பா. 1 ரூபானா நல்லா இருக்காதுன்னு நம்ம யோசிப்போம்ல. இங்க பாருங்க, வரலட்சுமி விரதத்துக்கு நீங்க சீப்பு எல்லாம் வச்சு குடுப்பீங்க, நான் சிலதெல்லாம் கீழே போட்டிருக்கேன். இது 2 ரூபால இருந்து 6 ரூபா வரைக்கும் இருக்கு, 2 ரூபால இருந்து 6 ரூபா வரைக்கும். இது வாங்கினா இது மொத்தமா தாங்க வாங்கணும், அதனால இதுக்கெல்லாம் ஒன்று கேட்க கூடாது. நான் அதையும் வாங்க சொல்லிடுறேன். அப்புறம் இந்த 10 ரூபீஸ் மார்க்கெட்லாம் போடுறாங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து வாங்கிட்டு போயிட்டு இது சேல்ஸ் பண்ணுறதுக்குலாம் சூப்பராக இருக்கும். இது 2 ரூபா 3 ரூபான்னா 10 ரூபாய்க்கு போடும்போது 7 ரூபா ஒரு பீஸுக்கு லாபம் எடுக்கலாம். நீங்கள் கூட 10 ரூபா மார்க்கெட்டுன்னு ஆரம்பித்து இதெல்லாம் சேல்ஸ் பண்ணலாங்க. இங்கே பார்த்தீங்களா, இது வந்து அந்த நம்ம ஹேர் பவ் மாதிரி போடுவோம்ல, அது 1 பீஸ் 6 ரூபா 50 பைசா, 6 ரூபா 50 காசு. நிஜமா 6 ரூபா 50 பைசா தானா? அப்புறம் நேரில் வந்து வேற எதனா மாத்தி இங்க சொல்ல மாட்டோம், இருக்கிற பிரைஸ் தான் சொல்லுவாங்க. எடுத்தா 78 ரூபா பாக்கெட். இங்க நடுவில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் வந்திருக்கும், அவர் வெளியில வாங்கி போய் சேல்ஸ் பண்றவருங்க. அவர் தான் வந்து இது இதுன்னு கேட்டு இருக்கிறாரு, மொத்த மொத்தமா எடுக்கிறாரு. காலையில வந்திருக்கேன் நான், காலையில எனக்கு இவ்வளவு டிஸ்டர்பன்ஸ். இது இது கூட இதே ரேட், சூப்பருங்க.
இங்க பாருங்க, இது வந்து நான் 80 ரூபாய் கொடுத்து ஒரு பவு வாங்கியிருந்தேன் கனிஷ்காக்கு. பட் இங்க ரேட்டு கேட்டா நான் ஷாக் ஆயிட்டேன். அட பாவீங்களா, நம்ம எவ்வளவு ஏமாந்துருக்கோம்ட்டு. உங்க கிட்ட என்ன ரேட்னா? 24 ரூபாய் பீஸ் வரும். ஒரு பீஸ் 24 ரூபாய். நான் 80 ரூபாய் கொடுத்து வாங்கினேன். இதுல வந்து மூணு கலர்ஸ் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி ரெட் கலர்ல இருக்க, ஒயிட் கலர்ல இருக்க, பிங்க் கலரு, பிங்க் கலர், மூணு கலர்ல இருக்கு. இது என்னன்னா சொன்னீங்க திரும்ப, 24 ரூபாய் ஒரு பீஸ். இது ஒன்னா கூட எடுக்கலாம். அந்த 2000 ரூபாய்க்கு எடுக்கும் போது ஒன்னு குழந்தைங்களுக்கு அப்படியே போட்டுக்கிறது இல்ல. ஓகே, நல்லா இருக்கு. கனிமா உனக்கு என்னென்ன கலர் வேணும் சொல்லு. இது கூட இருக்கா? இது எவ்வளோண்ணா? 18 ரூபாய். இது 18 ரூபாய். அட கடவுள, இதெல்லாம் தாங்க நம்ம 200 ரூபாய், 100 ரூபாய், 50 ரூபாய் அப்படிலாம் கொடுத்து வாங்கியிருக்கோம். நைஸ். இதில் ஒன்று பிரிக்க சொன்னேண்ணா, இது இங்கே பாருங்க. இது வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஜாஸ்லின், உனக்கு என்னென்ன வேணும்னு சொல்லி அதையும் நான் வாங்கிட்டு வந்து தரேன். அழகாக இருக்கு பாருங்க. ஜாஸ்லின், ஜெசிகா, ஜோவிதா, கனிஷ்கா, 20 ரூபாவாண்ணா இது. 20 ரூபாய் ஒரு பீஸ், 20 ரூபாய். சோ இங்க வந்தீங்கன்னா இது வெளியில ரேட் போட்டுருப்பீங்களா? நாங்களே செக் பண்ணி எடுத்துக்கலாமா? எல்லாமே ரேட் இருக்கு. எல்லாத்துக்கும் மேல மேல ஸ்டிக்கர் இருக்கும். ஸ்டிக்கர் இருக்கு. ஓகே, இந்த மாதிரி எல்லாம் மேல ஸ்டிக்கர் இருக்கு. இந்த மாதிரி ஸ்டிக்கர் இருக்கு, ரேட் பார்த்து வாங்கிக்கோங்க. அது ஏதோ நம்பர் மாதிரி இருக்கு, எனக்கு தெரியல அது என்னன்னு. அண்ணா, அது ஏதோ நம்பர் மாதிரி இருக்கு, அது இல்ல இல்ல, இது பிரைஸ் தான் இருக்காங்க. இங்க பாருங்க மேடம், எது 300 ரூபாய்னா 25 ரூபாய் பீஸ்னு அர்த்தம். ஓ, 300 ரூபாய் டிவைடட் இன்டு 12 ரூபாய். ஓகே, இது நல்லா இருக்கு. இது நல்லா இருக்கு, அழகா இருக்கு. குட்டி குட்டியா ஏலியன்ஸ் போடுற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி புது புது ரகமா நிறைய வருது. இங்க பாருங்களேன், இது ஃபுல்லுமே பேண்ட்ஸ் தான். இல்லைன்னா இது எல்லாமே பேண்ட் தான். ஒன்னு ஒன்னு காமிச்சனா எனக்கு ஃபுல்லா இந்த வீடியோ ஃபுல்லா இது ஒரு கிளிப்பு மட்டுமே காட்டணும் போல. இங்க பாருங்க, எவ்வளோ வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க. இங்க சிம்பிளா இது இருக்கு பாத்தீங்களா? இதுல இருந்து நம்ம இப்ப பிளாக்ல போடுவோம்ல, அந்த மாதிரி அந்த ஜிக்ஜாக் ஜிக்ஜாக்கா இருக்குமே அந்த மாதிரி. ஆனா இதெல்லாம் என்ன ரேட்டுன்னா? 84 டஜன். ஏய், ஒன்று பீஸ் என்ன? 7 ரூபா. 7 ரூபா, நம்ம 10 ரூபா சம்திங் வாங்குகிறோம். ஓகே, இதெல்லாம் ஒரு நாமினலாக தான் இருக்குது. இங்கெல்லாம் பாருங்கள், இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் வெரைட்டி. இவ்வளோ தாங்க இவ்வளோ வச்சுருக்காங்க. பா, சவுக்கார்பேட்டில் இதெல்லாம் அடிச்சிக்கிறதுக்கு ஆளே இல்லைங்க. அதில் இந்த ஷாப் வந்து கொஞ்சம் இன்னும் இன்டீரியரில் உள்ள மேலே மாடியில் இருக்கிறதுனால கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்குது. குவாலிட்டி நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுறதே பார்த்திங்கன்னா இன்டீரியரில் இருக்கக்கூடிய ஷாப்பு, அப்புறம் உள்ளே இருக்கிற ஷாப், அப்படி தான் நம்ம ட்ரை பண்ணுவோம். ரெண்டு ஒன்று தான் இல்லை, அந்த மாதிரி ஷாப் தான் நம்ம ட்ரை பண்ணுவோம். அப்போ தான் உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் யோசிப்பேன். நான் ஸ்டார்டிங்கில் வழியெல்லாம் காமிக்கிறேன் அந்த போலீஸ் பூத்துலேருந்து. நீங்கள் அதை பார்த்துட்டு வந்து இங்கே வாங்கிக்கோங்க. வேறு எங்கன்னா போய் ஏமாந்துடாதீங்க. பாக்கெட்டே 54 ரூபீஸ் பர் பீஸ், 18 ரூபா. கல் வச்சது 18 ரூபா. பாக்கெட் பீஸ் 18 ரூபா. அதான், ஒரு பீஸ் 18 ரூபாவா? அப்படியே பாக்கெட் 54 ரூபா. அடக்கடுவிலே, இதை வந்து நம்ம 100 ரூபா இல்லை குறைஞ்சபட்சம் 50 ரூபா கொடுத்து வாங்கிருப்போங்க. அங்கே வந்து 18 ரூபா தானா? இது மூணாக எடுக்கணும்ல வந்து எடுத்து. 54 ரூபா பாக்கெட். இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எங்கே இருக்கு? இங்கே இருக்காங்க. இது ஃபுல்லுமே இப்படி தானா? வாவ், இந்த மாதிரி சூப்பர் அண்ணா. இந்த மாதிரி இது எல்லாமே 18 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. கல் வச்சதெல்லாம் இது எல்லாமே. ஏய், நாங்க இப்படி தான் போடுவோம், ஜடபில்ல வச்ச மாதிரி போடுறதுக்காக. அது கூட 50 ரூபாய் பீஸ். 50 ரூபாயா? 50 ரூபாய். ஓகே, பாருங்க இதுல ரேஞ்ச் இருக்குங்க. ஆஹா, ஜடபில்ல வச்ச மாதிரி 50 ரூபாய். இது கலர்ஃபுல்லா வருது. இது சேம் ரேட், ஆல் பிரைஸ் சேம். எல்லாமே 50 ரூபாய். ஆ, எடுத்துக்கோங்க, நீங்க வச்சுக்கங்க. இது 50 ரூபாய் தான், இது 50 ரூபாய் தான், இது 50 ரூபாய் தான். வேணும் கூட கடிக்கும், பட் இப்போ ஸ்டாக் இல்ல. ஓஹோ, அப்பப்போ ஸ்டாக்ஸ் வர்றத பொறுத்து. இதை விட சின்ன சைஸ் இருந்தா 30 ரூபாயா? நமக்கிட்ட இந்த ஐட்டம் வந்து 15 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகும். 50 ரூபீஸ் எண்ட். ஓகே, 15 ரூபாயில இருந்து 50 ரூபாய் வரைக்கும் தான். இங்க பாருங்க, இது ஃபுல்லுமே இந்த மாதிரி கல் வச்சது தான். குட்டில இருந்து பெருசுல இருந்து எல்லாமே சூப்பரா இருக்குது. நீங்க நேரட்டா வாங்கல, நம்ம எல்லாத்தையும் காட்ட முடியாது இல்ல. வணக்கம். இவர் பிசினஸ்ல இருக்காரு அண்ணா, உங்களை தான் சொல்றேன். வணக்கம். வணக்கம். உங்க பேர் என்ன? நாசர். நாசர், எங்க இருந்து வரீங்கன்னா? சின்னசேலம் கள்ளக்குறிச்சி மாவட்டம். சின்னசேலம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல. இங்க மாருதி ஃபேன்சில எவ்வளவு நாளா நீங்க பர்சேஸ் பண்றீங்க? நான் கிட்டத்தட்ட 3-4 வருஷமா பண்றோம். 4 வருஷமா பண்றீங்க. மத்தவங்களுக்கும் இங்கக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு? இல்ல, மத்ததுக்கு இங்க ரேட் சீப்பா இருக்கும். அப்படியா? அதாவது ஹோல்சேல் ரேட் பாக்கப்ப மத்ததே டஜனுக்கு 6 ரூபாய், 12 ரூபாய் கம்மியா இருக்கும். அப்ப வாங்கி போய் சேல்ஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா, எங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கும். அப்ப நீங்களும் ஒரு 1 ரூபாய் கம்மியா பண்ணி கொடுப்பீங்க. நம்ம கஸ்டமருக்கு நாங்களும் பண்ணி கொடுக்கலாம், அவ்வளவுதான். இப்ப வெளியே 84 ரூபாய்னா 72 ரூபாய் டஜன் வரும். டஜன் 72 ரூபாய் வரும். அப்போ டஜனுக்கு 12 ரூபாய் கம்மியா இருக்கும். அப்ப நம்ம அந்த அந்த ரேட்டை நம்ம உடச்சி விற்கலாம் கஸ்டமருக்கு.
சரி சரி ஓகே ஓகே. இது மற்றவங்க சின்ன சின்ன வியாபாரி இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க, அவங்களுக்கு இந்த ஷாப் பெஸ்ட்டாக இருக்கும். பெஸ்ட்டு ஹோல்சேல் கடைக்கு வியாபாரிக்கு பெஸ்ட்டு. ஓகேண்ணா. இவர் வந்து கண்ணு மேலே போயிட்டே இருக்கு, இவர் வாங்குறதுலே தான் இருக்கார், எனக்கு இன்டர்வியூ கொடுக்கறதுலே இல்லை. ஓகேண்ணா, பொருளை பார்க்கறது தான் முக்கியம். பொருள் நல்லா இருங்கண்ணா, ஹாப்பியாக இருங்க, ஆல் தி பெஸ்ட், நல்லா உங்க பிஸ்னஸ் ஆகட்டும். ₹95 ₹2 இது நல்லா இருக்குப்பா, இந்த கிரீன் செட் நல்லா இருக்கு. ₹120 தானா? வெறும் ஜஸ்ட் ₹120, செம்மையா இருக்குண்ணா. இந்த மாதிரி நிறைய இருக்கு, இது என்ன ரேட்டுண்ணா? இது கம்மி ரேட், இது ₹150. ஓகே, இந்த மாதிரி ஒன்னொன்னு ஒரு ஒரு வெரைட்டியில இருக்கு. நீங்க டைரக்டா வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரேட்ஸ் எல்லாம் கேட்கறதுக்கு ஈஸியா இருக்குங்க. ஸோ இது ஹோல்சேல் ஷாப்புங்கிறதுனால என்னால் கழுத்தில் வச்சு காமிக்கிறது இல்லை, நம்ம ஜாலியாக சொல்கிறது அது மாதிரிலாம் பண்ண முடியல. ஆனால் இந்த செட் எவ்வளோ பையா? இந்த செட் எவ்வளோ பாருங்க. இப்போ நம்ம அங்கே வெளியில் அங்கே மேலே காமிச்சேன்ல, அது வந்து ஜஸ்ட் ₹250 தானா. நெக்லஸ்ஸு, ஹாரம், ஒரு கம்மல் ₹250. இது வந்து ஒன்று ஒன்று கூட நீங்கள் எடுத்துகிட்டு போய் சேல்ஸ் பண்ணலாம், இதுவும் ₹280 தானா. இதில் வந்து கலர்ஸ் வருது, இப்போ வந்து இந்த மாதிரி இருக்கா மேலே, இதில் வந்து கோல்டன் கலர் ஒன்று இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒன்று ஒன்று ஒரு ஒரு மாதிரி வருது, நீங்கள் டேரெக்டாக வந்தீங்கன்னா பார்த்து வாங்கலாம். இதுவும் ₹250 தானா, ஒரு நெக்லஸ், ஒரு ஹாரம், ஒரு கம்மல் செட்டு ₹280. இதுவும் ₹250 தான், ஒரு நெக்லஸ், ஒரு ஹாரம், ஒரு கம்மல் செட்டு. வா, செம்மையாக இருக்குது. அதே போல் ட்ரெண்டிங் அண்ணா, இது நல்லா இருக்கு. எவ்வளோ? ₹190. எவ்வளோ சொல்லுங்க? ₹190. ₹190. நேர்ல வந்தா மாத்த கூடாது. இல்ல மாத்தே மாட்டேன், இங்க எல்லாம் ஃபிக்ஸ் பிரைஸ் தான் இருக்கு மேடம், இங்க பார்க்கிங்கே இருக்காதங்க. இது ₹190. கடைசில நீங்க ₹2,101 வந்தா ₹1 நீங்க குடுத்துட்டு போணும், அந்த மாதிரி பிரைஸ். அந்த ₹1 டிஸ்கவுண்ட் பண்ண மாட்டீங்களா? நோ டிஸ்கவுண்ட், only ஃபிக்ஸ் பிரைஸ். இவர் அவர் இதுல கரெக்டா இருக்காருப்பா, நான் கரெக்டா கொடுக்கறல்ல அப்படிட்டு. இது ₹190. இதுல கலர்ஸ் பாருங்களா, நல்லா இருக்கு, நல்லா இருக்குது. இந்த கலர் ஒன்னு இருக்கு, ரெட் கலர் ஒன்னு இருக்கு. பா, கலர் கலரா கலர் கலரா நம்ம எடுத்து போடலாங்க. இது வந்து ஆன்லைன் ட்ரெண்டிங், இப்போ இது இப்போதான் இப்படிதான் நிறைய போடுறாங்கல்ல. வா, இந்த கலர்ல எல்லாருக்கிட்டையுமே இந்த மாதிரி கலர்ஸ்ல எல்லாம் சில கலர்ஸ்லாம் நீங்கள் தேடி பார்த்துட்டீங்க, பேய் மாதிரி எள்ளி எள்ளி போடுற பாருங்க. சில கலர்ஸ்லாம் உங்களுக்கு நிறைய கிடச்சிருக்காது, இந்த இந்த பிங்க்கு, இந்த பிங்க்கு, அப்புறம் இந்த மஸ்டர்ட் கலர், இதெல்லாம் உங்களுக்கு கிடச்சிருக்காது. பட் இங்கே எல்லாமே இருக்குது பாருங்க. ₹190 ஒரு பீஸு. ஹோல்சேல் ரேட்டில் தான், ஹோல்சேலில் தான் வாங்கணும், சிங்கிள் வாங்கக்கூடாது. ₹2,000 வாங்கும்போது ஷஃபிள் பண்ணி இது ஒன்று அது ஒன்றுன்னு கலந்து எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் கான்செப்ட். நீங்கள் மாற்றி மாற்றி ஸ்கிப் பண்ணி பார்த்துருப்பீங்க, நான் அங்கங்கே நான் மாற்றி சொல்கிறேன், அங்கங்கே நான் இதை உங்களுக்கு பதிவு செய்கிறேன். பார்த்தீங்களா, ரேட்டு கம்மின்னு எனக்கு வாயவா குளருது. இப்போ பாருங்கள், இந்த சோக்கர் செட்டை நம்ம வண்ணார்பேட்டை ஏரியாவில் கூட பார்த்தீங்கன்னா ₹500, அப்படி பார்கெயின் பண்ணிங்கன்னா ₹450க்கு அடிச்சு பிடிச்சி வாங்கலாம். பட் இங்கே ரேட்டு கேட்டிங்கன்னா ஷாக் ஆகிடுவீங்க. ஆனால் இது என்ன ரேட் சொல்லுங்கள்? ₹220. இந்த சோக்கர் எல்லாமே ₹220. நேர்ல வந்தால அதே ரேட் சொல்லுங்க. ரேட் தான் இருக்கும், நமக்கிட்ட ரேட் மாறே மாறாதேங்க. ஓகே, ஆனா வந்து இதே டிசைன்ஸ் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டங்க இன்னைக்கு. ஆனா இந்த சோக்கர்ஸ் இருக்கும், ஆனா நாளைக்கு வந்து வேற வேற டிசைன்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம், அப்படி இல்லைனா வீடியோ காலில் செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். மினிமம் ₹2,000 பர்ச்சேஸ் வாங்கணும். இது ரொம்ப நல்லா இருக்குங்க, ரோஸ் மெட்டலும் ரெட்டும் கலந்த மாதிரி. ரோஸ் கோல்டு, ரோஸ் கோல்டு, இது பேர் ரோஸ் கோல்டு. ரோஸ் கோல்டு பாருங்க, நான் பார்க்கும் போதே பர்ச்சேஸ் பண்ணுறேன். கேட்குறீங்கல்ல சிலர்லாம், நீங்கள் மட்டும் எங்கக்கா எடுக்கிறீங்கன்ட்டு. வாங்கும் போது நல்லா இருக்கும் போது பார்க்கும் போது அப்படியே எடுத்துப்பேன். இது வந்து ஜஸ்ட் ₹220, ₹220 மட்டும் தாங்க. இந்த ஒயிட் இதெல்லாம் பாருங்கள், கிறிஸ்டல்லாம் செம்மையாக இருக்குது. ₹500 குறைஞ்சபட்சம் ₹450 கம்மி தரமாட்டாங்க. இந்த டிசைன்ஸ் வேணால் கொஞ்சம் கொஞ்சம் மாறுமே ஒழிய ரேட்டும் இந்த இந்த ஐட்டம்ஸும் எப்போவுமே இருந்துகிட்ருக்கோம். நான் சாம்பிளுக்கு மட்டும்தான் எடுத்து வச்சுருக்கேன். இவங்க மேலே மாடியில் இருக்கிறதுனால இந்த ரேட்டு கம்மியாக கொடுக்குறாங்க. ஹோல்சேல், பியூர்லி ஹோல்சேலுங்கிறதுனால இந்த ரேட்டு கொடுக்குறாங்க, இல்லைனா இந்த ரேட்டு யாருமே தரமாட்டாங்க. நீங்கள் நிறைய யூடியூப் கூட சர்ச் பண்ணி பார்த்துட்டு வந்து எனக்கு சொல்லுங்கள்.
இந்த வீடியோவை எனக்கு முடிக்கவே மனசே வர மாட்டேங்குதுங்க. நான் பாட்டு போட்டுக்கிட்டே இருக்கேன். நம்ம இப்போ ஜென்ரலாக இப்போ எல்லாருமே சோக்கர்ஸ் ஷார்ட்டாக போடுவோம்ல, அந்த மாதிரி ஐட்டமு. இது ஜஸ்ட்டு 55 ரூபாவாண்ணா. இது இது 55 ருபீஸ். நம்ம 100 ருபீஸ்ன்னு வாங்குவோம், இங்கே வந்து 55 ருபீஸு, பாதிக்கு பாதி லாபங்க. இது வந்து சிங்கிள் ஸ்டோன் வச்ச மாதிரி, இதனோட ரேட்டு 35 ரூபா. இது எல்லாமே அந்த 2000 ரூபாய்க்கு நீங்கள் ஷஃபில் பண்ணி வாங்கும் போது தான் இந்த ரேட்டு. அப்படி இல்லைன்னா இந்த ரேட்டு கிடையாது. இது 95 ரூபா. இது வந்து 200 ரூபா 300 ரூபா நம்ம வாங்குகிறோம். ஒன்று ஒன்று ஒரு ஒரு ரேட்டில் இருக்குது. நீங்கள் எல்லாத்துக்குமே இப்படி பின்னாடி திருப்பி பார்த்தீங்கன்னா நீங்கள் ரேட்டை பார்த்து வாங்கிக்கலாம். ஸோ நீங்கள் வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, பக்கத்தில் அக்கத்தில் சேல்ஸ் பண்ண போகிறீங்கன்னா இந்த மாதிரிலாம் கொண்டு போய் சேல்ஸ் பண்ணுங்கள். வெளியில் 300 ரூபா போடுறாங்க, நான் 200 ரூபா தரேங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சேல்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கைக்கு காசுக்கு காசும் கிடைக்கும். அவங்க திட்டினாங்க, இவங்க திட்டினாங்க, இவங்க கூட சண்டை, அவங்க கூட சண்டைலாம் நம்ம எதை பற்றியும் யோசிக்க மாட்டோம். ஸோ இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபேன்சி ஐட்டம் பிஸ்னஸ் பண்ணால் மாருதி ஃபேன்சி ஸ்டோர் தி பெஸ்ட்டுங்க. இது வந்து 1 பீஸ் 140 ருபீஸ் மட்டும் தானங்க. குழந்தை இவ அனிதா சம்பத் போட்டுட்டு வருவா பாத்தீங்களா, நிறைய இந்த மாதிரி செட் தான் போட்டு வரா. 140 ரூபா மட்டும்தான் ஒரு பீஸு. அதாவது 2000 ரூபாய்க்கு எடுக்கும் போது இதெல்லாம் வரும். ஒரு பீஸ் ரெண்டு பீஸுக்கு தயவு செஞ்சு இங்கே வர வேண்டாம், இது தரமாட்டாங்க. நான் முன்னாடியே சொல்லிடுறேன், ஸ்கிப் பண்ணி பார்க்கக்கூடாது, ஓகேவா? 140 ரூபா கரெக்டானா? 140 ரூபா கரெக்ட். பாருங்க நம்ம ஃபேன்சி ஸ்டோரில் விற்பாங்கல்ல அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் கூட இருக்குது. இதெல்லாம் என்ன ரேஞ்ச் டு என்ன ரேஞ்ச் சார்? 45, 60, 70, 80, 90 இதெல்லாம் பாக்கெட் பாக்கெட் தான் இருக்கும். பாக்கெட் இதெல்லாம் ஒன்னு ஒன்னு வாங்க கூடாது இல்ல. ஓகே, அந்த சேல்ஸ் பண்றவங்களுக்கு தெரியும். இங்க பாருங்க வீடியோ எடுக்கவே முடியல. இங்கெல்லாம் வந்து பாருங்க, அப்படியே ஊர்ல இருந்து வந்து அப்படியே ஃபுல் ஃபுல்லா அவங்களே கவர் கவரா எடுத்து அப்படியே பில் போட்டுக்கறாங்க. பரவாயில்லண்ணா, செம்மையா பண்றீங்க. வந்து பேண்ட் எல்லாம் கூட இருக்கு. நான் மேக்சிமம் நிறைய காட்டில் மெயினான விஷயம் மட்டும் தான் காமிச்சிருக்கேன். இது மொத்தமே 180 ரூபாங்க. இது ஃபுல்லாக எடுக்கணும்னா 180 ரூபா. இதுலலாம் ஒன்று ரெண்டு எடுக்க முடியாது. ஆனால் இந்த 2000 ரூபாய்க்கு எடுக்கும் போது இதில் 2-3 அப்படி கலந்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லை, பாக்கெட் பாக்கெட் இது பேக்கெட்னா பேக்கெட் தான். இது லூஸ் கிடையாது மேடம், லூஸ் சிஸ்டம் இல்லை. ஆன்லைன் பாக்கெட் பாக்கெட் லூஸாக இருந்தால் மட்டும் தான் நீங்கள் லூஸாக எடுக்க முடியும். இந்த மாதிரி கவராக இருந்துச்சுன்னா அது கவராக தான் எடுக்கணும். ஸோ கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. இது மேலே இருக்காங்கன்றதுக்காக இந்த ரேட்டு கொடுக்குறாங்க. திஸ் டைப்பில் இருக்க பாருங்க மேடம், இது அங்கே தேனி கட்டுவாங்களா? பாருங்க முடிக்கிறேன். நீங்க பேலன்ஸ் எல்லாம் வந்து பாக்கணும்னா நேர்ல வந்து பாருங்க, இல்ல வீடியோ கால்ல வந்து பாருங்க. இந்த ஃபேன்சி ஐட்டம் மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் எல்லாம் கூட இருக்கு. நீங்க இதை சேல்ஸ் பண்றீங்க, இல்ல உங்க பர்பஸ்க்கே வந்து வாங்குறீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு தி பெஸ்டா இருக்கும். இந்த மாதிரி இந்த ஜவுரி முடி எல்லாம் கூட இருக்கா? ஜவுரி முடி, ஐப்ரோ பென்சில், லிப்ஸ்டிக், பிங்க் மேஜிக், அந்த நம்ம நெத்தியில வச்சு போல ஷிங்கார், அது எல்லாமே இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் இது ஃபுல்லா கவர் பண்றேன். இப்போ ரொம்ப லென்த் ஆனதுனால நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிச்சுக்கிறேங்க. ஓகே, நான் பார்த்ததுல எனக்கு ரொம்ப நம்ம லேடிஸ்க்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டம்ஸ்லாம் போடும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் எந்தூசியாஸ்டிக் ஆகும்ல. நானே பாருங்கள் நிறைய பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி தேவை, ஒரு 2000-3000 ரூபாய்க்கு வாங்குவீங்கன்னா டேரெக்டாக வந்து மாருதி ஃபேன்சியில் இந்த மாதிரி சிங்கிள் பீஸ் எடுக்க முடியுது, சிங்கிள் பீஸாக எடுத்துக்கோங்க. பாக்ஸாக எடுக்கிறது அப்படி கொடுக்க மாட்டாங்க. அதாவது 12 பீஸ் 20 பீஸ் சேர்த்து வர்றது அது ஒன்றா உடச்சி கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ரீட்டெயிலாக வாங்கினா இப்படி வாங்கிக்கோங்க, வாங்கி சேல்ஸ் பண்ணுங்கள். ஒரு மினிமம் ஒரு 5000 ரூபாய் வச்சா கூட ஃபேன்சி ஐட்டம்ஸ்லாம் வீட்டில் வச்சே சேல்ஸ் பண்ணலாம். தி பெஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள். லோ ரேஞ்சிலேருந்து ஹை ரேஞ்ச் பர்சன்ஸ் வரைக்கும் நான் இங்கே வந்து வாங்கிட்டு போகிறத நீங்களே பார்த்துருப்பீங்க. வழியும் நான் ஃபுல்லாக காமிச்சிருக்கேன். ஏதாவது டவுட்டுன்னா ஆன் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கீழே கூகுள் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷன் வந்து கூகுள் லொக்கேஷன் அட்ரஸ் மற்ற எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கேன். ஒரு தடவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.